ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து நான் எதை பற்றி போட்டிருந்தேன் அப்படின்னா ஃபோனை வச்சு எப்படி சூப்பராக வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவை எப்படி வந்து டிஎஸ்எல்ஆரில் எடுத்துகிற மாதிரி எடிட்டிங் படுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே டீசல்ஆர் வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் நம்ம கையில் ஃபோன் தான் இருக்கும் அந்த ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது அதை வந்து எப்படி கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோ வந்து எவ்வளோ கிளாஸாக சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி எப்படி எடிட் பண்ணது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி நான் நேற்று இல்லைனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் மொபைல் ஷூட் பற்றி போட்டிருந்தேன் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடோப்ல வந்து எப்படி கரெக்டாக சாதாரண ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவை கொஞ்சம் குவாலிட்டியாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுக்கிற ஃபோட்டோட பேக்ரவுண்ட் வந்து எப்படி பிளர் பண்ணது அப்படின்னு பார்க்கலாம் மூணாவது அது வந்து ஸ்க்ரீன் ரீடச்சிங்கெலாம் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிருங்க ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடோப் லைட் ரூமில் வந்து எப்படி ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவை கொஞ்சம் குவாலிட்டியாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் எடிட் பண்ணதுக்கு இந்த ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா போன வீடியோலேயே நான் இந்த ஃபோட்டோட டுவெல் போட்டிருந்தேன் இது வந்து ஒரு ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ தான் ஸோ நம்ம ஜூம் பண்ணாலே நமக்கு நிறைய விஷயம் தெரியும் பேக்ரவுண்டெலாம் ஒரு மாதிரி நாய்ஸாக இருக்குது எல்லாம் வந்து க்ளீனாக இல்லை ஒரு மாதிரி வர வரன்ருக்கு ஆனால் கேமராவில் எடுத்தால் இதெல்லாம் வந்து எப்படி இருக்காது ஸோ ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து கேமராவில் எடுத்த மாதிரி ஆகணும் அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த கட்டம் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கட்டத்துக்குள்ள வட்டம் ஸோ அதை தான் கிளிக் பண்ணணும் இதில் வந்து நான் பிக்சர் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியறதுக்கு ஸோ இதில் வந்து டெக்ஸ்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் கம்மி பண்ணும்போதே உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த ஒரு ஃபோனில் எடுத்த மாதிரி வர வரக்கிறது வந்து இருக்காது ஸோ அதுக்கப்புறம் கிளாரிட்டி அப்படின்னு இருக்கிறது அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்மூத்தாக இறக்கூடாது ஒரு மீடியமான ஸ்மூத்தாக இருக்கணும் ஸோ இப்போ நீங்கள் பிக்சரை பார்த்திங்கனாலே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு எஸ்எல்ஆரில் எடுத்த மாதிரி தான் இருக்கும் நல்ல வில கம்மியான லென்ஸில் போட்டு எடுத்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்க பார்த்திங்களா ஒரு முக்கோண சிம்பிள் அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நாய்ஸ் ரிடெக்ஷன் அப்படின்ட்டுருக்குல்ல அந்த நாய்ஸ் ரிடெக்ஷன் அப்படின்னு இருக்கிறது இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஸ்மூத் ஆகிறது வந்து நல்லா டீட்டெயிலாகவே தெரியும் ஸோ இந்த ஸ்கின் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாகிடுச்சி ஆனால் வந்து ஃபுல்லாக பிக்சர் ஸ்மூத்தானால் நல்லாவே இருக்காது ஆனால் வந்து நம்ம ஷார்பனிங் பண்ணணும் ஸோ அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஷார்பனிங் அப்படின்றது அந்த ஆப்ஷனை கூட்டுங்க உங்களால் எவ்வளோ வந்து டீட்டெயிலாக பார்க்க முடியுதோ அவ்வளோ டீட்டெயிலாக இப்போ வந்து ஃபோட்டோ வந்து நல்லா ஷார்ப்பாகிடுச்சி ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த இடம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஷார்ப்பனாக இருக்குது ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம எஜ்ஜில் மட்டும் ஷார்ப் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த எஜ்ஜில் மட்டும் ஷார்ப் பண்ணி கொடுக்கும்போது ஃபோட்டோ வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஷார்ப்பாகவும் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த மாஸ்கிங் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் அந்த டூலை வந்து இப்படி ரெண்டு வேற வச்சு தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீடெயலாக எந்தெந்த இடத்துல வந்து ஷார்ப் பண்ண வந்து அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ ரெண்டு ஃபிங்கரை வச்சு இப்படி தள்ளும்போது மட்டும்தான் இது வந்து தெரியும் ஸோ இந்தளவில் என்னோட ஃபோட்டோவோட ஃபேஸில் வந்து மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டர்லாம் ஷார்ப்பாக இருக்குது அதே மாதிரி ஃபேஸும் ஸ்மூத்தாக இருக்குது ஓபியஸ்லி நீங்கள் ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவை விட இந்த எடிட்டிங் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவாக இருக்கும் ஸோ நான் டச் பண்ணி காட்டுறேன் ஆஃப்டர் பிஃபோர் வருதா ஓகே இது வந்து நம்ம ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ பிஃபோர் ஆனால் ஆஃப்டர் நம்ம டிஎஸ்எல்எல் எடுத்த மாதிரி ஸ்மூத்தாக பண்ணியிருக்கிறோம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்குவோங்க ஓகேவா லைட்டாக வந்து கலர் வந்து பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் ஸோ அதிலே வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் ஆப்ஷன் இருக்குது அதை கம்மி பண்ணணும் கூட்டப்படணும்னா கூட்டி நீங்கள் கூட்டி வச்சுக்கலாம் ஸோ மேலே வந்து சூரியன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த சூரியன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிளாக்கை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஒயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஷேடோ அப்படின்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஹைலைட்ஸ் அப்படின்றத கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து உங்கள் ஃபோட்டோ பார்க்கறதுக்கு மேக்ஸிமம் வித்தியாசமாக இருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஷேர் அப்படின்றது கொடுத்துட்டு சேவ் டூ டிவைஸ் அப்படின்றத கொடுத்துருங்க இப்போ அடோப் லைட் ரூமில் எப்படி ஒரு ஃபோட்டோ வந்து குவாலிட்டியாக மாற்றுறதுன்னு தெரிஞ்சிருக்கும் அடுத்து வந்து நம்ம கேமராவில் எடுக்கும்போது பேக்ரோன் வந்து சூப்பராக பிளராக இருக்கும் நம்ம ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவில் வந்து பேரோன் வந்து பிளர் ஆகாது ஸோ எப்படி வந்து நம்ம ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவை கேமராவில் எடுக்கிற மாதிரி பிளர் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தபடியாக ப்ளே ஸ்டோரில் வந்து ஸ்னாப் சீட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் ஸோ அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஓப்பன் அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்தோன்னா நம்ம அடோப் லைட் ரூம் அப்படின்றதுக்கு ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ இமேஜ் அப்படின்னு இருக்கும் அதில் அடோபிளைட்டு இருக்கும் அதில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஃபோட்டோ இருக்கும் ஸோ அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ப்ளர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து இந்த பென்சில் டூலை கிளிக் பண்ணி ஹீலிங் அப்படின்றது செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ இல்லையோ ஐ மீன் எதை வந்து நம்ம ப்ளர் பண்ணணும்னு நினைக்கலையோ அதை வந்து ஹீல் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி பண்ணும்போது வராது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஹீல் பண்ணி எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஹீல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து அந்த பிக்சரில் வந்து ஹீலிங் ஆயிரும் ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் லென்ஸ் ப்ளர் பண்ணாமல் எதுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லென்ஸ் பிளர் பண்ணும்போது சைடில் நம்ம கையில் எல்லாம் ஒரு மாதிரி பார்ட்ரு வந்துருக்கும் ஸோ அந்த பார்டரை வந்து அவாய்ட் பண்ணி ஒரு டீட்டெயிலான ப்ளர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டிப்ஸ் பண்ணுறது ஸோ டிக் பண்ணி கொடுத்துக்கலாம் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே பென்சில் டூவில் கிளிக் பண்ணணும் ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்குது அதே பென்சில் டூவில் கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லென்ஸ் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த லென்ஸ் ப்ளர் அப்படின்றது கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உங்கள் ரெண்டு கையை வச்சு இப்படி நீங்கள் சுருக்கி வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்கிறத கிளிக் பண்ணால் இதில் வந்து ட்ரான்சிஷன் இருக்கும் அதை ஃபுல்லாக நீங்கள் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த புள்ளி வந்து இந்த இடத்துல வந்துடும் ஸோ நம்ம பிக்சர் இருக்கிற ஒரு பர்டிகுலர் இப்போ இந்த இடத்துல நம்ம பிக்சர் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் வந்து இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சென்டர் புள்ளியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் விஜினிட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கும் ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி கொடுத்துக்கோங்க ஓகே டிக் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி அந்த பென்சில் டூல் க்ளிக் பண்ணுறோம் டபுள் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இமேஜ் இருக்குல்ல இமேஜ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம இந்த மூணாவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஒப்பாசிட்டி அப்படின்ட்டு ஃபுல்லாக கூட்டி வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா ஃபோட்டோ வந்து பழைய மாதிரி ஆயிரும் ஸோ மேலே இருக்கிற இந்த லேயர் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஸ்டாக் அதோடய பேர் அதை கிளிக் பண்ணிவிட்டு வீவ் எடிட்ஸ் அவங்களுக்கு இதை கொடுங்க கொடுத்துட்டு இந்த டபுள் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு இந்த வரைகிற டூல் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ எந்த இடத்துல எல்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சி கொடுக்கணும் சப்போஸ் இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டபுள் எக்ஸ்போஷர் அப்படின்னுக்கிறத கீழே மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணி ஜீரோ ஆக்கிட்டு நம்ம எல்லாம் இப்படி வரைஞ்சி கொடுத்தோம் அப்படின்னா எட்ஜஸ்லாம் வந்து பேக்ரவுண்டில் பிளராக இருக்கும் ஸோ ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு நான் அவங்ககிட்ட காட்டுறேன் ஸோ இப்போ நான் வந்து ஸ்னாப்ஸிலாக நம்மளோட ஃபோட்டோட பேக்ரவுண்ட் வந்து ப்ளர் பண்ணிவிட்டேன் இதை பார்க்கும்போது அச்சு அசல் டிஎஸ்எல் எடுத்த மாதிரியே தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி இப்படி மாற்றிட்டோம்லாம் லாஸ்ட்டில் வந்து ஒரிஜினலும் டிஃப்ரென்ஸும் போட்டு காட்டுறேன் இந்த வீடியோவில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன ரீடச்சிங் மாதிரி ஸ்கின்ல இருக்க நல்லா ரிமூவ் பண்ணி ஸ்கின்னோட கலர் வந்து கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பீசர்ட் வந்து ஆட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்கின்னை வந்து இந்த பிம்பிளெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்னாப்சீட் ஆப்பில் வந்து பிம்பிளெலாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னோட கலர்லாம் கூட்டியிருக்கேன் கலருக்கு வந்து அடோபிளைட்டர் மேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அடோப் லைட் ரூம்லேயே ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை பற்றி வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸ்நாப்ஸீல வந்து ஃபேஸை வந்து நம்ம ஸ்மூத் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பென்சில் டூவில் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஹீலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஹீலிங் அப்படின்றது க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து எங்கேயாவது மாதிரி பிம்பிள்ஸ் அப்புறம் ஏதாவது மார்க்ஸ் ஏதாவது இருந்தால் நம்மளால் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் அவ்வளோவா இல்லை ஓகேவா நான் டச் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்து வந்து நம்ம இப்படி பென்சில் டூவில் கிளிக் பண்ணி இதில் வந்து செலக்டிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த செலக்டிவ் அப்படின்றது கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஜஸ்ட்டு நம்ம க்ளிக் பண்ணா அது வந்து தன்னால் செலக்ட் ஆகிடும் ஸோ உங்கள் ரெண்டு உங்கள் ரெண்டு வேரில் வச்சு நீங்கள் இந்த ரவுண்டை வந்து சின்னதாக அக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி மேலே மேலையும் கீழையும் உங்கள் கையை அப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்க பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ அதில் வந்து பிரைட்னஸ் அப்படின்றதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கை வந்து வெள்ளை ஆயிடும் ஸோ இதே மாதிரி ஃபேஸையும் நான் டச் பண்ணிக்கிறேன் ஸோ ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ப்ரைட்னஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்னஸாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நான் பிரைட் பண்ண பாருங்கள் கழுத்துக்கிட்டு வச்சுக்கிறேன் இப்போ நான் பிரைட் பண்ணும்போது இந்த இடம் வந்து பிரைட் ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அப்படியும் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்மூத் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த பென்சில் டூவில் கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து போர்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்து அதுவே கண்டுபிடிச்சி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதுவே கொடுக்கும் ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து ஃபேஸ் வந்து கண்டுபிடிக்கல ஸோ இந்த கீழே இருக்க மூணு ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இந்த ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம ஃபோட்டோவில் எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பக்கம் இருக்க டவுன்லோட் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டுருக்குல எக்ஸ்போர்ட்டை கொடுத்து உங்களோட பிக்சரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க எடிட் பண்ணதுக்கு அடோப் லைட் ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட காட்டுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் நம்ம ஃபோனில் எடுத்தது அந்த ஃபோட்டோவை தான் நம்ம இந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கிறோம் பார்க்கறதுக்கே டிஎஸ்எல்ஆர் எடுத்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஃபோனில் தான் நம்ம இவ்வளோக்கும் நம்மளால் பெட்டர் பண்ணி கொண்டு வர முடியும் ஓகேவா அதுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மொபைல் ஃபோட்டோகிராஃபி சீரிஸை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அடுத்து வந்து மேக்ஸிமம் கலர் கரெக்ஷன்னா அதுக்கு என்ன சிம்பிளாக ரெண்டு மூணு கலர் சேஞ்ச் பண்ணால் போதும் ரூமை பற்றி ஃபுல்லான மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம கம்மியாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா லூமினஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னு ஃபேஸ் வந்து வெள்ளையாகும் டன் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி இதில் நான் ஒரு ப்ரீசெட்டை வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த ப்ரீசெட்டை நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருந்துருக்கும் எப்படி வந்து ஒரு மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோவோ டிஎஸ்எல்ஆரில் எடுக்கிற மாதிரி ப்ளர் பண்ணது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஃபோட்டோ ஃபோனில் எடுக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மூணு வீடியோ கொடுக்குறேன் அந்த மூணு வீடியோவும் பாருங்கள் ஏன்னா அந்த மூணு வீடியோவில் ஆப்பை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும்னு ஸோ அந்த ஆப்பெல்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் ஃபோட்டோகிராஃபி சீரிஸோட ஃபுல் வீடியோஸ் இருக்குது மொபைலில் என்ன மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும் அப்புறம் நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன்